கர்த்தமற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேம்ஸ் கன்ஃபீல்ட் என்பவர் பல திறமை மிகுந்த ஒரு மனிதனாக இருந்தார். அவர் ஒரு வேதாகமக் கல்லூரியிலே பேராசிரியராகவும் பின்னர் முதல்வராகவும் இருந்தார். அவருடைய திறமைகளில் ஒன்று வலதுகையினால் லத்தீன் மொழியிலும் இடதுகையினால் கிரேக்க மொழியிலும் ஒரே சமயத்திலே அவனால் எழுத முடியும். இப்படிப்பட்ட தனி திறமைகள் பெற்றவர் அவர். 1780 அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் 6 மாதம் அவர் பணியில் இருக்கும்போது அவர் பின்புறம் இருந்து துப்பாக்கியால் சுடப்பட்டார். அந்த குண்டு காயத்தோடு அவர் 3 மாதம் உயிரோடு இருந்தார். அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் குண்டு பாய்ந்த அந்த இடத்திலே அந்த குண்டின் சில பகுதிகளை எடுத்து விட்டார்கள். இன்னும் சில பகுதிகளை எடுக்க முடியவில்லை. எனவே அப்பொழுதிருந்த சிகிச்சை முறையில் எல்லாவற்றையும் பயன்படுத்தி பலவிதமான கருவிகளை கொண்டு உடலிலே பதிந்திருந்த அந்த குண்டுகளை எடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு மாதிரி ஒருவர் அந்த குண்டின் பகுதிகளை எடுக்க முயற்சித்தும் அவர்களால் எடுக்க முடியவில்லை. அப்போதெல்லாம் மயக்க மருந்து அதிகம் பயன்படுத்துவது கிடையாது. எனவே ஒவ்வொரு முறை அவர்கள் அந்த குண்டின் காயத்தை ஆராய்ந்து பார்த்து உள்ளிருக்கும் துகள்களை எடுக்க முயற்சிக்கும் போதெல்லாம் இவருக்கு கடுமையான வலி உண்டாயிற்று. நாளடைவில் அந்த காயம் கூட கொஞ்சம் ஆற ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது ஒரு டாக்டர் கண்டிப்பாக அந்த குண்டின் பகுதிகளை எடுத்துவிட வேண்டும் என்று வந்தார். உடனே அவர் சொல்லிவிட்டார், அந்த குண்டின் துகள்கள் இருந்து விட்டு போகட்டும், காயம் ஆற ஆரம்பித்து விட்டது, எனவே நீங்கள் அதை எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எவ்வளவோ டாக்டர் சொல்லியும் கேளாமல் சம்மதிக்காததனாலே தெரியலிருந்து ஒரு நாள் இரவிலே அவர் மாண்டு போனார். அப்பொழுது டாக்டர்கள் பேசிக் கொண்டார்கள், என்ன இருந்தாலும் அவர் சொன்னதை கேட்காமல் நாம் அந்த குண்டின் பகுதியை தேடி எடுத்திருக்க வேண்டும், அவர் அதை உடம்பிலே வைத்துக் கொண்டே வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தார். ஜனாதிபதி சொல்வதை நாம் எப்படி மீற முடியும், எனவே நாமும் விட்டுவிட்டோம், இப்பொழுது அவர் மரணத்தை கொண்டு வந்து விட்டது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு தேவனுடைய இறக்கத்தை பெறாமல் ஒருவரும் பர்வத்துக்கு போக முடியாது, ஒருவரும் பரிசுத்தமாக முடியாது. சில பாவங்கள் இருந்து விட்டு போகட்டும், அதையெல்லாம் நான் விட்டுவிட முடியாது, வேண்டுமானால் மற்ற பாவங்களை கர்த்தர் மன்னிக்கட்டும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட பாவங்களை விட்டுவிட்டால் நாம் பர்வத்துக்கு போக முடியாது. நீதிபதிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் தீமையான எல்லாவற்றையும் கர்த்தரை அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவருடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் வாழ்வோம். பாவ மன்னிப்பு ஒன்றுதான் பாவத்திற்கு பரிகாரம். வேறு நற்காரியங்களை செய்து பாவத்தை மேற்கொள்ள முடியாது. எனவே தேவகுமாரியை விசுவாசித்து அவர் தருகிற இலவசமான பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்களாய் வாழ்வோம். எனவே நமக்கென்று எந்த பாவத்தையும் விட்டு வைக்காமல் கர்த்தருடைய அறிக்கையிட்டு அவருடைய இயக்கத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருவாராக. ஆமீன்.